காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் விட்டுருக்க 4000 வேக்கன்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 27th ஜூலைலேருந்து 16th ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவில் 4000 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு 550 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே நம்ம நியர்பை கர்நாடகா அப்ளை பண்ணோம்னா 750 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மல்டிபிள் ஸ்டேட்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 15 இயர்ஸ். இதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் பேங்க்கில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கான, நம்ம அப்ளை பண்ணுற ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாங்குவேஜை நம்ம 10th 12th எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 750 ருபீஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இதுக்கு நம்ம எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. இந்த டைரக்ட் இன்டர்வியூ எப்போன்ட்டு நம்மளுக்கு மெயில் இல்லைன்னா எஸ்பிஐ அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ அஃபிஷியல் பேஜுக்கு போய் அங்கே கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும். ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபி, நம்ம சிக்னேச்சர், ஐடி ப்ரூஃப் PDFல அனுப்பணும், நம்ம ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ப்ரீஃப் ரெசியூம் ஒன்று அப்ளை பண்ணணும். இதோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், ரிலவென்ட் டு மார்க் ஷீட்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் 10th 12th மார்க் ஷீட்டும் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் PDFஐ கன்வெர்ட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணணும். இதில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் டிக்ளரேஷனும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுக்கு முடிவு நான் சொன்ன எல்லா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி PDFஐ கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.